हाई फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 30 2020க்கான நடப்பு நிகழ்வுகள் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் சர்வதேச புலிகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச புலிகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது நேத்து தாங்க ஜூன் 29 சரிங்களா ஜூன் 29 2010 அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா புலிகள் பாதுகாப்பு மாநாடு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடந்திருக்கும் ஸோ அந்த மாநாட்டில் தான் ஜூன் 29ஆம் தேதியை சர்வதேச புலிகள் தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்தாங்க சரிங்களா ஸோ சர்வதேச புலிகள் தினம் என்னைக்குன்னு கேட்டாங்கன்னா ஜூன் 29 தேசிய புள்ளி விவர தினம் தேசிய புள்ளி விவர தினமும் ஜூன் 29 தான் இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பிசி மகளன் ஆஃபீஸ் மகளன் ஆஃபீஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது திட்டம் மாதிரி அதாவது 2005 திட்டத்தோட மாதிரியை உருவாக்குனவர் தான் இந்த பிசி மகளன் ஆஃபீஸ் இவங்களோட பிறந்த நாளை நினைவு கூறும் விதமாக தான் ஜூன் 29ஆம் தேதியை தேசிய புள்ளி விவர தினமாக கொண்டாடிட்டு வரோம் இந்த பிசி மகளன் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1968 பத்ம விபூஷன் விருது வாங்கியிருக்காங்க அது மாதிரி இந்த 2007லேருந்தே ஜூன் 29 நம்ம தேசிய புள்ளி விவர தினமாக கொண்டாடிட்டு வரோம் அது மாதிரி உலக புள்ளி விவர தினம் உலக வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே என்னைக்கு கொண்டாடுறோன்னா அக்டோபர் 20 வெப்பமண்டல சர்வதேச நாள் என்னைக்கு அனுசரிக்கிறாங்கன்னா ஜூன் 29 ட்ரோன்கள் மூலம் வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்தும் முதல் நாடு எது ட்ரோன்கள் அதாவது ஆளில்லா விமானங்கள் மூலம் வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்தும் முதல் நாடு உலகத்திலேயே முதல் நாடு எதுனா நம்ம இந்தியா தான் என்பிசி அதாவது தேசிய உற்பத்தி திறன் கவுன்சில் நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா 49ஆவது நிர்வாக சபை கூட்டத்தை நடத்தியிருக்காங்க இந்த 49ஆவது நிர்வாக சபை கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்கியிருக்காங்கன்னா பியூஷ் கோயல் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் தான் தலைமை தாங்கியிருக்காங்க உலக கல்லீரல் விழிப்புணர்வு தினம் உலக கல்லீரல் விழிப்புணர்வு தினம் என்று அனுசரிக்கிறாங்கன்னா ஜூன் 28 உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளும் ஜூன் 28 தான் இது வந்து பார்த்திங்கன்னா உலக அதாவது பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் 1948 ஜூன் 28 தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக ஜூன் 28 கொண்டாடிட்டு வரோம் மத்திய அரசு கூடுதலாக 1691 கோடி நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு வழங்கியுள்ள மாநிலங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் உத்தரகாண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் உத்தரகாண்டோட நெடுஞ்சாலை திட்டங்களுக்காக தான் மத்திய அரசு கூடுதலாக 1691 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க வரி தொடர்பான தகவல் பரிமாற்ற பட்டியல் வெளியிட்டிருக்காங்க இது வந்து வெளியிட்ட அமைப்பு சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஓஇசிடி அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த வரி தொடர்பான தகவல் பரிமாற்ற பட்டியலில் ஃபஸ்ட் இடத்துல ஃப்ரான்ஸும் ரெண்டாவது இடத்துல ஜெர்மனி மூணாவது இடத்துல இந்தியா இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸு ரெண்டாவது ஜெர்மனி மூணாவது இந்தியா 5 வயதிற்குட்பட்ட சுமார் 2.4 மில்லியன் குழந்தைகள் ஏமன்கிறது ஒரு நாடு ஏமனில் பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்கொள்கின்றனர் என்று கூறிய அமைப்பு எது 5 வயதிற்குட்பட்ட சுமார் 2.4 மில்லியன் குழந்தைகள் ஏமனில் பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்கொள்கின்றனர் என்று கூறிய அமைப்பு யுனிசெஃப் வந்து இந்த அறிக்கையை எப்போ வெளியிட்டாங்கன்னா ஜூன் 26 2020 முத்ரா திட்டத்தின் கீழ் சிறுகடன் வாங்குபவர்களுக்கு அதாவது முத்ரா திட்டம் வந்து நம்ம மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் சிறு குறு நடுத்தர தொழில் செய்பவங்களுக்கு வந்து கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த முத்ரா திட்டம் இந்த திட்டத்தின் கீழே சிறுகடன் வாங்குறவங்களுக்கு 2% வட்டி மானியம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அதாவது சிசு கடன் கணக்கு இதில் வந்து சிறு குறு நடுத்தர தொழிலாளர்கள் 50,000 வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம் இதில் அந்த 50,000 வரைக்கும் வாங்குற கடனில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2% வட்டியை வந்து மானியம் செஞ்சுருக்கதா மத்திய அரசு இப்போ அறிவிச்சிருக்காங்க கில் கரோனா பிரச்சாரத்தை தொடங்கிய மாநிலம் எது கில் கரோனா பிரச்சாரத்தை தொடங்கிய மாநிலம் மத்திய பிரதேசம் இவங்க வந்து இந்த கில் கரோனா அப்படிங்கிற பிரச்சாரத்தை ஜூலை 1 அதாவது நாளைக்கு தான் ஆரம்பிக்க போகிறாங்க அது மாதிரி மத்திய பிரதேசத்தோட சிஎம்ஐ யார் இருக்காங்கன்னா சிவராஜ் சிங் சவுகான் கவர்னராக லால்ஜி டாண்டன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கில் கரோனா பிரச்சாரத்தை 15 நாட்கள் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது இந்த 15 நாளில் 2.5 லட்சம் பேருக்கு டோர் ஸ்டெப் அதாவது டோர் டு டோர் வீடு வீடாக சென்று கரோனா பரிசோதனை மேற்கொள்ள போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க முதல் பிளாஸ்மா வங்கியை அறிமுகப்படுத்த உள்ள மாநிலம் எது முதல் பிளாஸ்மா வங்கி எங்கே அறிமுகப்படுத்த போகிறாங்கன்னா டெல்லியில் டெல்லியோட முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் தகவல் சொல்லியிருக்காங்க அது மாதிரி இந்த பிளாஸ்மா வங்கியை எங்கே அறிமுகப்படுத்த போகிறாங்கன்னா ஐஎல்பிஎஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லிவர் அண்ட்
பிலியரி சயின்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் லிவர் அண்ட் பிலியரி சயின்ஸ் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட் பிளாஸ்மா பேங்க் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. மகாராஷ்டிரா மாநில புதிய தலைமைச் செயலராக பொறுப்பேற்றவர் யார்? மகாராஷ்டிரா மாநில புதிய தலைமைச் செயலராக பொறுப்பேற்க உள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் குமார். இதுக்கு முன்னாடி அஜய் மேத்தா இருந்திருக்காரு. இந்த அஜய் மேத்தா வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவோட சிஎம்மான உத்தவ் தாக்கரேவுக்கு ஆலோசகராக நியமிக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மகாராஷ்டிராவோட கவர்னர் ஆளுநராக யார் இருக்காங்கன்னா பகத்சிங் கோஷியாரி. மலாவியின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? மலாவிங்கிறது ஒரு நாடு. இந்த நாட்டோட புதிய அதிபரை யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா லாசரஸ் சக்வேரா. லாசரஸ் சக்வேரா. புனே தேசிய வேதியியல் ஆய்வகம், புனேயில் இருக்கக்கூடிய தேசிய வேதியியல் ஆய்வகமும் ஐஐடி டெல்லியும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா கரோனா தொற்றை வந்து வீட்டில் இருந்தே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு எளிமையான கருவிகளை கண்டறியறதுக்காக இந்த ரெண்டு அமைப்பும் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. புனேயில் இருக்கக்கூடிய தேசிய வேதியியல் ஆய்வகம் மற்றும் ஐஐடி டெல்லி. கர்நாடகத்தைச் சேர்ந்த யாரை பிரதமர் மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாராட்டினார்? கர்நாடகத்தைச் சேர்ந்த யாரை பிரதமர் மோடி மனதின் குரல் அதாவது மாங்கி பாத் அப்படின்னு நிகழ்ச்சியில் வந்து யாரை பாராட்டியிருக்காங்கன்னா காமேகவுடா. காமேகவுடா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 16 குளங்களை வெட்டி அதில் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை வந்து பிரதமர் மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாராட்டியிருக்காங்க. முதல் இயற்கை கிருமி நாசினி சுரங்கப்பாதை, முதல் இயற்கை கிருமி நாசினி சுரங்கப்பாதை தமிழ்நாட்டில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா காஞ்சிபுரத்தில். அதாவது காஞ்சிபுரத்தில் இந்த கிருமி நாசினியில் எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே யூஸ் பண்ணாமல் வெறும் பழங்கள் மற்றும் காய்கறியை யூஸ் பண்ணி கிருமி நாசினி சுரங்கப்பாதையை அமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் ட்ரோன் மூலமாகவும் இந்த இயற்கை கிருமி நாசினியை தெளிச்சிட்டு வர்றதாக சொல்லியிருக்காங்க. எத்தனை சீன நிறுவன மொபைல் செயல்களுக்கு மத்திய அரசு தடை? எத்தனை சீன நிறுவன அதாவது மொபைல் ஆப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு நேற்று திடீர்னு தடை விதிச்சிருக்காங்க. மொத்தம் 59 மொபைல் ஆப்ஸ்க்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஆறாம் கட்ட ஊரடங்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் கட்ட ஊரடங்கு தொடங்கியிருக்கு. ஜூலை 1 ஜூலை 31 இருக்குது. இதில் ஜூலை 1-15 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொது போக்குவரத்துகள் இயங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிறு சிறு கோயில்கள் வந்து இயங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஃபேல் விமானம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃப்ரான்ஸ்கிட்டருந்து வாங்க போகிறாங்க. அதான் 58,000 கோடி செலவில் 36 ரஃபேல் விமானங்களை வாங்கிறதுக்காக 2016 இந்தியா மற்றும் ஃப்ரான்ஸோட நிறுவனமான டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாங்க போகிற 36 ரஃபேல் விமானங்களில் 30 வந்து விமானப்படை பிரிவிலையும் மீதி 6 வந்துட்டு பார்த்திங்கன்னா விமானப்படையோட பயிற்சி பிரிவிலையும் இணைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டோட பாதுகாப்புத்துறை அமைச்சராக இப்போ யார் இருக்காங்கன்னா ராஜ்நாத் சிங். சர்வதேச அளவில் அது இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஃபேல் விமானம் ஜூலை 27 கொடுத்துருவோன்னு சொல்லி ஃப்ரான்ஸோட டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் இந்தியாவுக்கு தெரிவிச்சிருக்காங்க. சர்வதேச அளவில் விசாரணை கைதிகள் அதிகம் இறக்கும் சம்பவம் நடைபெறும் நாடுகள் பட்டியல். சர்வதேச அளவில் விசாரணை கைதிகள் அதிகம் இறக்கும் சம்பவம் நடைபெறும் நாடுகள் பட்டியலில் நம்ம இந்தியா 3வது இடத்துல இருக்காங்க. இந்த பட்டியலில் 1st இடத்துல அமெரிக்காவும் 2வது இடத்துல தென்னாப்பிரிக்காவும் இருக்காங்க. ஸோ 1st அமெரிக்கா, 2வது தென்னாப்பிரிக்கா, 3வது இந்தியா. அது மாதிரி இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா 1st இடத்துல குஜராத்தும் தமிழ்நாடு நம்ம 2nd இடத்துலையும் இருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அந்த சாத்தான் குளம் இஷ்யூக்காக இதை வந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. இந்திய பொது இடங்களை கரோனாவிலிருந்து பாதுகாக்க கிருமி நாசினி, அதாவது இந்திய பொது இடங்களை கரோனாவிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக கிருமி நாசினி, அதாவது இஸ்ரேல் யூஸ் பண்ணக்கூடிய கிருமி நாசினியை இந்தியாவில் உள்ள பொது இடங்களில் தெளித்து கரோனாவிலிருந்து விடுபடுறதுக்காக நம்ம இந்தியா முயற்சி செய்கிறாங்க. இந்தியா எந்த நாட்டில் நீர்மின் நிலையம் அமைக்க ஒப்பந்தம் போட்டுள்ளது? இந்தியா எந்த நாட்டில் நீர்மின் நிலையம் அமைக்க ஒப்பந்தம் போட்டுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா பூடானில் வந்துட்டு 600 மெகாவாட் சக்தி கொண்ட நீர்மின் நிலையத்தை அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 600 மெகாவாட்டை எப்படி பெற போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா 4 டர்பைன்கள் யூஸ் பண்ணி ஒவ்வொரு டர்பைனும் 150 மெகாவாட் நீர்மின் சக்தியை உற்பத்தி பண்ணும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பூட்டானில் நம்ம இந்தியா 4 மின் உற்பத்தி நிலையங்களை அமைச்சிருக்காங்க. அதோட திறன் பார்த்தீங்கன்னா 2100 மெகாவாட் திறன். பேருந்துகளில் கிருமி நாசினி தெளிக்க ரோபோ கண்டுபிடிப்பு. அதாவது கும்பகோணத்தை சேர்ந்த தனியார் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேருந்துகளில் கிருமி நாசினி தெளிக்கிறதுக்கு ரோபோவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.